பண்ண முடியல பெரிய ஸ்டேஜ் போட்டு அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் கரகம் காவடி பறை எல்லாமே இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நான் செஞ்சு கொடுத்துட்டு இருந்தேன் உங்களுக்கு அப்புறம் என்ன நினைச்சேனா முழுமையா என்னால கத்து கொடுக்க முடியலையே அப்படினு நானே என் குழந்தைகளுக்காக பறதம் கத்துக்கிட்டேன் இப்ப 41 வயதுல 41 வயதுல தான் முதல் முறையா ஸ்டேஜ் ஏறினேன் பரமக்குடி மீனாட்சி அம்மன் கோயில்ல அதுக்கு அப்புறம் என்ன அந்த இது போடிட்டு இருக்கும் போதே நான் டிரைவிங் கத்துக்கணும் அப்பதான் கார் வாங்கணும் அப்படினு நினைச்சிட்டு இருந்த சார்ட்ட சொல்லிட்டு இருந்தேன் அதுக்கு அதுக்கு இடையில என்ன வந்துச்சுன்னா நாட்டுப்புற கலைகள் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வந்தது அப்ப எங்க எல்லாரும் என்ன சொல்வாங்க ஏய் என்னப்ள அதெல்லாம் பண்ண வேண்டாம் இது கொட்டை எடுத்துட்டு அடிச்சிட்டு கரக வச்சிட்டு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நினைப்பாங்க நீ எங்க போணுமோ உன்னோட ஆசை என்னவோ அதெல்லாம் செய்யறதுக்கு நான் இருக்கேன் இப்போ அப்படின்னு என்னை அனுப்பிச்சு விட்டு இது வரைக்கும் இப்ப தமிழ்நாடு முழுக்க இருக்கிற 25 ஆசிரியர்கள் கலைக்குழுன்னு ஆரம்பிச்சு நாட்டுப்புற கலைக்குழு அப்படின்னு ஆரம்பிச்சு இப்ப கவர்மெண்ட் அப்ரூவ்டும் வாங்கியிருக்கோம் எங்களுக்கு எல்லா சலுகைகளும் அது மூலமா கிடைக்க போகுது அப்படின்ற சொல்றதுல சந்தோஷப்படுறேன் எல்லாத்தையும் என் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு எல்லாத்தையும் கத்துக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்து எங்களுடைய துணையா நிக்கிற என் கணவருக்கு முழுக்க முழுக்க நன்றி சொல்றதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன்